எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல, ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வண்ணியகுல சத்ரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்சர் பண்ணலாம். உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுத்த தலைமுறையை விதைக்க கண்டிப்பாக பயன்படும். காடு வெட்டி திரைப்படம் கதற ஆரம்பிச்சிருக்கும் சீட்டாக்கள், குறிப்பாக சீட்டாக்கள் நடத்தும் யூடியூப் சேனல்கள் இருந்து அப்படி மெல்லமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கதற ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. வெறும் ட்ரைலர் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் திரைப்படம் வருகின்ற மார்ச் 15ஆம் தேதி தான் வெளியாக போகுது. வெளியான பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கதறெல்லாம் கதற போகிறானுங்க அப்படின்னு தெரியல. அரண் செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டா குரூப், அந்த சீட்டா குரூப்புக்கு வந்து சனாதன ஒழிப்பு, சனாதனம் பேசுறவனை ஒழிக்கணும், அதையெல்லாம் தாண்டி குறிப்பா சாதி ஒழிப்பு, சாதியை வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு தேவையில்லாத குப்பைத்தனமான வந்து பார்த்தீங்கன்னா சில கொள்கைகளை அவனுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு விதமான ஒரு சீட்டா குரூப்பை வச்சுக்கிட்டு அவனுங்க ஒரு சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய அரசியல் களம் திமுக சார்ந்த விடுதலை சிறுத்தை இவர்களுடைய கொள்கைகளையும் இவர்களுடைய விஷயங்களையும் தான் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்துக்கிட்டே இருப்பானுங்க. இதுதான் இவனுங்களுடைய முழு வேலை. இன்னும் சொல்ல போனால் முட்டாள்தனமான சீட்டாக்கள். அதில் ஒரு தற்குறி, அரண் செயலில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற ஒரு தற்குறி, அவன் பேர் தேவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா வன்னியரை பற்றி ஏதாவது நியூஸ் கிடைக்குமா, எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் மற்ற சமூகத்தை பற்றியே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு, அதாவது அந்த விஷயமே விஷயமா இருக்காது, ஆனால் இவனுங்க நாங்கள் வந்து சோசியல் மீடியாவில் இப்படியாப்பட்ட விஷயத்தை பார்த்தோம், இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை வன்னியர்கள் செஞ்சுருக்கிறாங்க, அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நோக்கி இருக்கிற அரசியல் தலைவர்கள் இப்படித்தான் அந்த மக்களை வழி நடத்துகிறார்களா அப்படின்னு எதையாவது டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் எடுத்துக்கிட்டு வந்து கதையிட்டு இருப்பான் அந்த தேவான்றவன். ஒரு நாளைக்கு முன்னாடி இசை வெளியீட்டு விழா காடு வெட்டி திரைப்படத்துக்கு நடந்தது. அந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்து ரீசெண்டாக மலையாளத்திலிருந்து மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வெளியாகி மிக பெருசாக போயிட்டு இருக்கு. அந்த படத்தை வந்து நிறைய பேர் பாராட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த படத்தையும் காடு வெட்டி திரைப்படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சி இவர் ஒரு புதுவிதமான ஒரு புரட்சி விதையை வந்து பார்த்தீங்கன்னா விதைச்சு வச்சிருக்கிறான் இந்த தேவான்றவன். என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, பெண்கள் பெண்களாக விட்டுட்டா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக தான் இருப்பாங்க, இவனுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்னு படம் எடுக்கிறானுங்க, இந்த மஞ்சமா கான்ஸுக்கு இதே தான் வேலை அப்படின்னு சொல்லியிருக்கான். உண்மைதான், புரியுதா? பெண்கள் பெண்களாக விட்டுட்டா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க இருப்பாங்க. நாடா காதல் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்கடா. டே தேவா, நான் சொல்கிறது சரிதானே? பெண்களை ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களை இன்னும் ஸ்கூல் படிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிற பொண்ணுங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சாவை போட்டுட்டு பின்னாடி சுத்தாதீங்கடா, அந்த பொண்ணுங்களை வந்து படிக்க விடுங்கடா, 18 வயசு மைனர் பொண்ணு ஆச்சுன்னா போதிக்கும், உடனே கூட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் பண்ணி வந்து நாடா காதல் வேலையெல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு நாங்களும் படிச்சு சொல்றோம். இந்த அரண் சை போன்ற இருக்கிற இந்த சீட்டாக்களும் தேவா போன்ற சீட்டாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களை நீங்களா லவ் பண்ணுங்கடா, லவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதியை கடந்து இருக்கணும் அப்படின்னு நீங்க கொம்பு சுவி அரண்சை பாட்டாளி மக்கள் கட்சி விஷயத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கூட்டணி விஷயத்தையும் எவனையோ தற்கூறிகளை கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு வந்து இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு பாடம் எடுக்கிறானுங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாடம் எடுக்கிறானுங்க, வன்னியர் சமூகத்திலிருந்து யாராவது படம் எடுத்தால் அவர்களுக்கு இவனுங்க வந்து பாடம் எடுத்துட்டு இருக்கிறானுங்க. யாரா நீங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, உனக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டு இருக்கு, திமுக வந்து பார்த்தீங்கன்னா எந்த தப்பு பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடாது ஒரு முட்டு இருக்கு. குறிப்பா இப்ப ரீசெண்ட் டைம்ல ஒரு மாசமா மிகப்பெரிய ஒரு போதை கலாச்சாரம் வந்து தமிழகத்துள்ள இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு. ஆனா இந்த அரண் செய் இந்த சீட்டாக்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சாதியை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒட்டுமொத்த போராளிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வாயவே திறக்கலையே. இந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா பேசி வச்சிருக்கு இந்த வீடியோவில். என்ன பேசி வச்சிருக்கான் அப்படின்னா, ஏதோ ஒரு டிராவலர் வந்தாங்களாம், புரியுதுங்களா?
ஒரு பெண்மணி, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் எவனுங்களோ வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கானுங்க. அந்த செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வெளியிட்டதா, அந்த விஷயத்துக்கு இவன் கதறான். எப்படி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடாகத்தான் இந்தியா இருக்கு அப்படின்னா, நீ எல்லாம் என்ன மயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ற, கிளம்பிடு, வெளிநாட்டுக்கு கிளம்பிடுறா, சொல்லு பார்க்கலாம். தப்பு பண்ணவனா வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணவனுங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவனுங்களுக்கான பனிஷ்மெண்ட் எல்லாமே நடக்கும், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. புரியுதா? அதை நம்ம சரின்னு சொல்லலை, தப்பு தான். அங்கே வாயை திறந்து வந்து பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேச தெரிஞ்ச இந்த அரண் சைன் கூட்டத்துக்கு புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வயசு குழந்தை, புரியுதா? 6 பேரால் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் வன்புணர்வு வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்கா. அவளை பற்றி அரண் சை ஊடகம் நடத்துகிற இந்த சீட்டாக்கள் இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்கலை, இப்போ வரைக்குமே வாயை திறக்கலை. ஏன் வாயை திறக்கலை? எங்கேயோ நடந்த வட இந்தியாவில் நடந்த பிரச்சனை, பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கதர்ற நீயே, ஒரு 8 வயசு குழந்தைய 6 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பண்ணி அந்த குழந்தைய சாவடிச்சு டிச்சில போட்டிருக்கானுங்க மூட்டை கட்டி. ஏன்டா அந்த விஷயத்தை வாயை திறந்தே பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லு, பண்ணவன் சீட்டாவா? சொல்லு, பண்ணவனுங்க சீட்டாவா? அதனால் பேசக்கூடாதுன்ற ஒரு கொள்கை இருக்கா? இவனுக்கு மட்டும் கிடையாது, அரண்சை ஊடகம் மட்டும் கிடையாது, இவனுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா டைப்பில் இருக்கிற யூடியூப் ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தற்கொலைங்க ரெண்டு பேர் இருப்பானுங்க, அந்த தற்கொலைகளும் இதை பத்தி வாயவே திறக்க மாட்டாருப்பா. ஏன்டா வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? ஒட்டுமொத்த தமிழகமும் இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க 2 நாளா. ஏன்டா நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு இல்லையா உங்களுக்கெல்லாம், இந்த விஷயம் உங்களுக்குலாம் கண்ணுக்கு தெரியல, உங்க காதுகளுக்கு கேட்கலையா? தப்பு பண்ணவன் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஜாதியை தேடாமல் இருக்கீங்களா? இல்லை சாதியை தேடுறதுனால குறிப்பிட்ட சீட்டா குரூப்பா இருக்கிறதுனால அவனுங்களை பத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போறீங்களா? சொல்ல பார்க்கலாம். எல்லா சமூகத்திலையும் தப்பானவனும் இருக்கிறான், சரியானவனும் இருக்கிறான், புரியுதா? ஆனா சாதியை ஒழிக்கிறன்ற பேர்ல நீங்கெல்லாம் பண்ற வேலை இருக்கு தெரியுமா? எவனாவது வன்னியர் சமூகத்தில் எங்கேயாவது ஏதாவது தப்பு பண்ணானா ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து பேசுவது. இதே இடத்துல இந்த 8 வயசு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா சாகடிச்சு இந்த குரூப்பை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க, புரியுதா? அந்த வேலையை செஞ்சானுங்க தெரியுமா? அவனுங்களை பாதுகாக்க நினைக்கிற, அவனுங்களை பத்தி பேசாம வந்து கடந்து போற நீங்க தான்டா உண்மையான வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா துரோகிகள். துரோகிக்கு மட்டும் கிடையாது, இவனுங்க தான் இது போன்ற கஞ்சா குடிகளை உருவாக்குறானுங்க. இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி விதையை விதைக்கிறோம் அப்படின்னு உருவாக்கிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியறானுங்க. நாம உக்காந்துக்கிட்டு பெண் பிள்ளைகளை பாதுகாப்பா பாருங்க, பெண் பிள்ளைகளை படிக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பா பாருங்க, போறோம் வரோம்லாம் கஞ்சா குடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணை இழுத்து பிடிப்பான், பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட வேலையெல்லாம் செய்வான். அந்த கஞ்சா குடிக்கிட்டு இருந்தோம், அந்த சைக்கோ கிட்ட இருந்தோம், நம்ம வீட்டு பெண்களை நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு நாங்க சொன்னோம் அப்படின்னா நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூமருங்க, புரியுதா? கஞ்சா குடிச்சுக்கிட்டு போதையை போட்டுக்கிட்டு பெண்களை இழுத்து பிடிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இப்படி குழந்தைன்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம கஞ்சா போதையில வந்து பார்த்தீங்கன்னா கற்பழிச்சு பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொண்டு வந்து தூக்கி போற இவனுங்கெல்லாம் முற்போக்குவாதிகள், சாதியை கடந்தவனுங்க. எவ்வளவு கேவலமான வந்து ஆளுங்கடா நீங்களாம், எவ்வளவு கேவலமான வந்து ஊடகத்தை நடத்திட்டு இருக்கீங்க. நீங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை பார்த்து வன்னியர் சமூகத்திலிருந்து இயக்குநர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய திரைப்படத்தை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோட இவ்வளவு வன்மத்தோட வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு திரியறீங்க அப்படின்னா நீங்கெல்லாம் எவ்வளவு கேவலமானவனுங்கடா சொல்லுங்க பார்க்கலாம். கேவலமா இல்ல, 8 வயசு குழந்தைடா, புதுச்சேரிடா, ஜார்க்கண்ட்ல நடந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதர்ற. ஆனா இங்க எங்க இங்க புதுச்சேரியில் நடந்த விஷயத்த வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப 8 வயசு குழந்தை உங்க சீட்டா குரூப்பா இருந்தா கூட செஞ்சீவன் சீட்டாவா இருந்தா சொல்லக்கூடாது. எப்படி சொல்லக்கூடாது? ஏன்னா மிகப்பெரிய தப்பு. என்னடா கேவலம், எவ்வளவு கேவலமான ஆளுங்கடா நீங்கெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கெல்லாம் எங்களுக்கு புரட்சியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்க போறீங்க, நீங்கெல்லாம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, எங்களை நீங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லு பார்க்கலாம். டே தேவா, எபிசோட் போட்டுட்டு இருக்குல்ல அரண் செய்யல, இதை பத்தி பேசுடா. ஆம்பளை தானே நீ, பேசுடா புதுத்தேரி இஷ்யூவ பேசுடா, பேசி வந்து பார்த்தீங்கன்னா போடுற மயிறு. உன்னால வந்து தைரியம் இருக்கா? உனக்கு தைரியம் இருக்கா? இதை செஞ்சவன் வந்து இந்த சமூகத்தை சார்ந்தவன் தான் அப்படின்னு சொல்ல தைரியம் இருக்கா? சொல்ல,
ஒட்டுமொத்த சமூகத்தை நீ வந்து குறிப்பிட்டு பேச வேண்டாம். இந்த சமூகத்திலிருந்து இந்த கஞ்சா குடிகைகளை யாவும் உருவாக்குனது, இந்த கஞ்சா குடிகைகள் எப்படி உருவாகுனா, எப்படி 8 வயசு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க பாலியல் வன்புணர்வு பண்ணி வந்து கொண்டானுங்க அப்படின்னு பேசுடா ஒரு எபிசோட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கடா. உங்களுக்கு உங்களுடைய தேவைக்காக இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பீங்க. காடு வெட்டி படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதறானுங்க. உண்மையா உண்மையா சொன்னா வந்து பார்த்தீங்கன்னா படத்தை படமா பார்த்துட்டு போடா. புரியுதா இல்லையா? நீங்க சொல்ற அதே டயலாக் தான், படத்தை படமா பாருங்கடா. ஏன் ஜாதியோட கண்ணோட்டத்தோட வந்து பார்த்தீங்கன்னா பாக்குற இதெல்லாம் நடக்கல வந்து பார்த்தீங்கன்னா நிரூபணம் பண்ணு. சொல்லு பாக்கலாம், நாடா காதல் இங்க நடக்கல அப்படின்னு கம்பி கட்டுற வேலை கிடையாது. உண்மையா வந்து பார்த்தீங்கன்னா நிரூபணம் பண்ணு. இங்க கஞ்சாவே விக்கல அப்படின்னு ஒரு ருத்ரதாண்டவம் படத்துக்கு வந்து எவ்வளவு எல்லாம் முட்டு கொடுத்தீங்க. ருத்ரதாண்டவம் படத்துல சொன்ன விஷயம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இங்க வந்து பிடிக்கிறாங்க, அங்க பிடிக்கிறாங்க அப்படின்னு கஞ்சா விஷயத்த டெய்லி நியூஸா வந்து கடந்த ஒரு மாசமா வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த கஞ்சா வித்தவனங்களை பத்தி வாயே திறக்கலை நீங்கெல்லாம். சொல்லுங்கடா சொல்லுங்க. நீங்கெல்லாம் ஒரு கால்குலேஷனோட தான் நீங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு எங்களை வந்து பாத்தீங்கன்னா சாதிய வெறியன்னு சொல்லிட்டு தெரிஞ்சீங்க அப்படின்னா உங்களை போல இருக்கிற தற்குறிகளை வன்னியர்கள் எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணுமோ, வன்னியர்கள் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த சமூகத்துல இருக்கிறவங்களை எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். புரியுதா? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜால்ரா அடிக்கிறதுக்கு சில கூட்டம் இருக்கும். அந்த ஜால்ரா கூட்டங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா நேத்திருந்து இந்த புதுச்சேரி இஷ்யூவை எந்த ஜால்ராக்களும் வந்து பாத்தீங்கன்னா பேசல. ஏன் பேச மாட்டான் அப்படின்னா பின்னாடி திரும்பி பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய சமூகத்தை சார்ந்தவனா இருக்கிறான். ஆனாலும் வெளியில் சொல்லக்கூடாது. எவ்வளவு கேவலமான மனிதர்கள், எவ்வளவு கேவலமான வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் நீங்களாம் இருந்துக்கிட்டு எங்களை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாண்டா, காடு வெட்டி திரைப்படம் அப்படி தான் வரும். உனக்கு எரிஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா 10 வீடியோ இல்லை 100 வீடியோ கூட போடு. புரியுதா? நீ என்ன போட்டாலும் சரி, உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா மறைக்க முடியாது. அதை பற்றி நாங்கள் பேசியே தீருவோம். புரியுதா? நீ கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டா குரூப்புகள் கதறிக்கிட்டே இடங்க, அவ்வளோதான் வெளிப்படையாக என்னால் சொல்ல முடியும். புரியுதா? புதுச்சேரியில் நடந்த அந்த 8 வயசு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இறந்த விஷயத்தை பேச தெரியாமல் 2 நாளாக கடந்து போகிற இந்த பரதேசிகள் தான் ஜார்க்கண்ட் நடந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேற்கோள் காட்டி அந்த வீடியோவில் பேசி வச்சுருக்கான். எவ்வளவு கேவலமான திசை திருப்பம், எவ்வளவு நைஸா வந்து இந்த விஷயத்தெல்லாம் கடந்து போறீங்க. எங்கேயோ நடந்தா எவன் மேலேயோ பழி போட முடியுது, இங்க இவனுங்க தப்பு பண்ணா அதெல்லாம் வந்து எவனும் பேசக்கூடாது. ஊடகத்துறையில இருக்கிற இந்த மாமா வேலை பார்க்கிற இவனுங்க வாயே திறந்து பேச மாட்டானுங்க. வாயே திறந்து வந்து பேசுறதுக்கு அவ்வளவு வந்து யோசிக்கிறானுங்க. செத்தது ஒரு 8 வயசு குழந்தைன்னு கூட வந்து இல்லாம வன்னியர்கள் புரிஞ்சுக்குங்க. இது போன்ற தற்குறிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விமர்சனம் பண்ணா அப்படின்னா கடந்து போயிட்டே இருங்க. புரியுதுங்களா? காலையிலே ஒரு தம்பி இந்த காணொலியை நமக்கு எடுத்து அனுப்பி ஆனால் இதை பற்றி நீங்கள் பேசியே தீரணும் அப்படின்னு சொன்னதுனால தான் நாம் இந்த காணொலியை பதிவு பண்ணியிருக்கோம். இல்லை அப்படின்னா இந்த தற்குறிகள் எல்லாம் நம்மளாம் கடந்து போயிட்டே இருப்போம். புரியுதா? இவனுங்களுக்கு இதே வேலை தான். டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சாதிய கலவரம் நடக்குமா, எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை நடக்குமான்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு நடக்கலனா கூட ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த தற்குறிங்க இந்த சமூகத்தின் மீது வந்து பார்த்தீங்கன்னா வன்மமான முறையில் வீடியோக்குள்ள போட்டுக்கிட்டே தான் இருப்பானுங்க. புரியுதா? இது போன்ற தற்குறிகளை வன்னியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடந்து போயிட்டே இருங்க. நாம போக வேண்டிய தூரம் ரொம்ப பெருசு. இந்த தற்குறிகளை வந்து பார்த்தீங்கன்னா நாம கடந்து போயிட்டே தான் இருக்கணும். புரியுதுங்களா? நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம். வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் கட்டும். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். டடா, பை பை. மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க. உண்மையான அரசு கிடைக்கிறதெல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவான்.